பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வேளாண் நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் கௌதமி. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நம்ம வேளாண் நேரம் நிகழ்ச்சியில வேளாண்மை மற்றும் அது சார்ந்த தொழில்கள் தொடர்பாக நம்ம கடந்த பல வாரங்களாக பேசிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைப்பு கீழே பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனீ வளர்ப்பு குறித்து தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். அண்ட் இது குறித்து பேசுவதற்காக இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் உதவி பேராசிரியர் பி ஏ சரவணன் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். ஸோ இன்றைக்கி தேனீ வளர்ப்பு குறித்து நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பாக விவசாயிகளும் மற்ற நேயர்களும் நமக்கு இணைப்பில் வந்து கேள்வியை பதிவு செய்வாங்க. அவங்களுக்கான எண்களை நான் அறிவிச்சுட்டு வந்துடுறேன். நேயர்களை இப்போ திரையில் காண்பிக்கக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அதற்கான எண்கள் 9444-9001 மற்றும் 9444-9001 அல்லது 8124446611 மற்றும் 8124446622 என்ற எண்களை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். ஆனால் நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0444-25-39-7011. நீங்கள் வெளிநாட்டு நேயர்களாக இருந்தால் 0091-44-25-39-7010 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். சார், நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், தேனீ வளர்ப்பு குறித்து தான் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேனீ வளர்ப்பு அப்படின்னாலே, ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தேனீக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ தேனீ வளர்ப்பு ஏன் நம்ம அவ்வளோ ஸ்பெஷலாக நம்ம பேசுகிறோம்? ஸோ தேனீக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உயிரினம் தான். ஏன் கேட்டீங்கன்னா, தேனீக்கள் வந்து இயற்கையோடு இயந்து வாழக்கூடிய விந்தைகள் நிறைந்த ஒரு சமுதாய பூச்சியினம். தேனீக்கள் வந்து மனித வாழ்விற்கும் சுற்றுப்புறச்சூழலுக்கும் செய்யக்கூடிய பணி வந்து அளப்பிற்கறியது. குறிப்பிட்டு சொல்லம்னா, தேனீக்கள் மூலமா வந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், தேனீக்கள் வந்து இயற்கையிலிருந்து சுற்றுப்புறச்சூழலிருந்து சேகரித்து தரக்கூடிய பொருட்கள் வந்து மனிதர்களுக்கு வந்து உணவாகவும் பயன்படுது, மருந்தாகவும் பயன்பட்டு வருது. அதே மாதிரி வந்து தேனீக்கள் மூலமா நடைபெறக்கூடிய இந்த அயல் மகர்ந்த சேர்க்கை, ஸோ உலகத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா பூக்கும் தாவரங்கள்ல அயல் மகர்ந்த சேர்க்கை நம்பி இருக்கக்கூடிய 70-80% தாவரங்கள் வந்து பெரும்பான்மையா வந்து தேனீக்கில தான் நம்ம அயல் மகர்ந்த சேர்க்கை நடக்குது. உணவுக்காக மட்டும் இல்ல, அந்த மகர்ந்த சேர்க்கைக்கு முக்கிய காரணமே தேனீக்கள் தான். நமக்கு உணவுப் பொருள், அதாவது இயற்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பூச்சியினம் மனிதர்களுக்காக இனிப்பான ஒரு உணவை வந்து தயார் பண்ணி கொடுக்கறது தேனீக்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம நம்ம உணவா உட்கொள்ளக்கூடிய பெரும்பான்மையான தாவரங்கள், ஸோ நம்ம மனிதர்களுக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல 1/3 வந்து உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து தேனீக்களோட அயல் மகர்ந்த சேர்க்கையின் விளைவாக தான் நமக்கு வந்து கிடைக்குது, நம்ம சாப்பிட முடியுது. அதனால தேனீக்கள் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதோட பை ப்ராடக்ட்ஸ்னும் நிறைய நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். தேனீக்கள் அப்படின்றப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்ல நாங்க கொஞ்சம் படிச்சிருப்போம், விவசாயிகளுக்கு நிறைய தேனீக்கள் தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேனீக்கள்ல எத்தனை வகைகள் இருக்கு, நம்ம இந்தியாவில் எத்தனை வகைகளை நம்ம வளர்த்துட்டு வரோம்? ஸோ தேனீக்கில் வந்து ஒரு ஆராய்ச்சியின்படி சொல்லும்போது கிட்டத்தட்ட 20,000-க்கும் மேற்பட்ட தேனீ வகைகள் இருக்குதான் சொல்கிறாங்க. அதில் வந்து வளர்க்கக்கூடிய தேனீ இனங்கள் வளர்க்க இல்லாத இயற்கையிலே இருக்கக்கூடிய வைல்டு பீஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து அது மாதிரி வகைகள் இருக்குது. நம்ம நாட்டில் வந்து 5 வகையான தேனீ வகைகள் வந்து இருக்குது. அதில் வந்து மலை தேனீ, கொம்பு தேனீ, இது ரெண்டும் வந்து வளர்க்க இயலாத தேனீ இனங்கள், இயற்கையிலேயே வந்து வளர்க்க முடியாது. இது ரெண்டும் இயற்கையிலே இருக்கக்கூடிய தேனீங்கள். இந்த வைல்டு பீஸ்ன்னு சொல்லக்கூடியதில் வந்து மலை தேனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து நம்ம நாட்டில் வந்து பெரும்பான்மையான இடங்களில் மலை முகடுகளில் பெரிய பெரிய மரங்களில் கூடுகள் கட்டி வசிக்குது. இது வந்து ஒற்றை அடைகள் மட்டும்தான் கட்டும், திறந்த வெளியில் அடை கட்டுங்க. இன்னொரு முக்கியமான சுபாவம், இடம் விட்டு இடம் மாறும். ஸோ உணவு வந்து இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது உணவு தரக்கூடிய தாவரங்கள் எங்கே நிறைந்து இருக்குதோ அந்த இடத்துக்கு இடம் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து வளர்க்க முடியாது. இதனோட இன்னொரு இதே மாதிரி தோட்டத்துக்கு இன்னொரு வகையை சேர்ந்த கொம்பு தேனின்னு சொல்லுவோம். இது வந்து ஒற்றை அடைகளில் திறந்த வெளியில் வந்து கூடு கட்டுறது. இதுவும் இந்த வகை தேனீக்களும் வந்து நம்மளால் வளர்க்க முடியாது. ஏன்னா இது வந்து இடம் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல வந்து இருக்க வச்சு நம்ம வளர்க்க முடியாது. ரெண்டாவது, மலை தேனீக்கள் வந்து மூர்க்குத்தனம் நிறைந்தது. ஸோ அது வந்து அபாயகரமானதும் கூட, மனிதர்கள் வந்து எந்தவித ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அதை பற்றிய விஷயங்கள் தெரியாமல்
அதை வந்து தொந்தரவு பண்ணுறதோ அருகில் போகிறதோ வந்து உயிருக்கே வந்து அதோட ஓ நம்ம பார்க்குற எல்லா தேனீக்களும் ஒரே வகை அப்படின்றதையும் நம்ம நம்பிடக்கூடாது, தெரியாமல் நம்ம அதில் கை வைக்க முடியாது. அதில் குறிப்பாக அந்த மலை தேனியும் கொம்பு தேனியும் அந்த மூர்க்கத்தனம் கிடையாது. மலை தேனி மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்க்க வேண்டியது. இது ரெண்டும் வளர்க்க முடியாது. வளர்க்கக்கூடிய தேனி இனங்கள் நம்ம நாட்டில் வந்து மூன்று இனங்கள் இருக்குது. அதில் வந்து அடுக்கு தேனியும் குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த அடுக்கு தேனியில் வந்து இந்திய தேனி இனம் அப்படின்னு சொல்லிட்டு பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அல்லது பல மில்லியன் இயர்ஸ் கூட சொல்லலாம், லட்சக்கணக்கான ஆண்டுகளாக வந்து நம்ம ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேனியினம் தான் இந்திய தேனியினம். ஓகே. ஸோ இந்திய தேனியினம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இருட்டில் வந்து கூடு கட்டுறது. இருட்டில் வந்து மலை முகட்டில் இருக்கக்கூடிய பாறை இடுக்குகளில், அப்புறம் மரப்பொந்துகளில், சுவற்று இடுக்குகளில் அதை வந்து கூடு கட்டி வசிக்கும் தன்மை இருக்குது. பல அடைகளை வந்து கட்டும். ஸோ இந்த பல அடைகள் கட்டும்போது நமக்கு வந்து இந்த பூச்சியில் வந்து நிறைய தேன் உற்பத்தி நிறைய கொடுக்க முடியும். தொடர்ந்து அந்த வகைகள் குறித்து பார்க்கலாம் சார். நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எங்க இருந்து சார் பேசுறீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். மேடம். ஓகே சார், உங்களுடைய பெயர் சார்? சேகர் மேடம். ஓகே, கேள்வி என்ன அப்படின்றத சார் இங்க இருக்காங்க கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தேனி வளர்ப்பு நம்ம மொட்டை மாடியில் அந்த மாதிரி வச்சு வளர்க்கலாம் சார்? நகர்பகுதியில் கேட்குறீங்க, நகர்ப்புறங்களில் கேட்குறீங்க? அவர் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் பண்ண முடியும் சார், பண்ண முடியுங்க. தேனீக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து உணவு தரக்கூடிய தாவரங்கள் அந்த பகுதியில் இருக்கணும். நம்ம இந்திய தேனீக்கள் அல்லது நம்ம அடுக்கு தேனியில் இத்தாலி தேனி இன்னொரு வகை இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து உணவு சேகரிக்கிறதாக பல்வேறு தாவரங்களை வந்து அண்டி வாழுது வந்து. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நகர்ப்புற பகுதியிலேருந்து வச்சு வளர்க்க முடியும். கண்டிஷன் கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான உணவு தரக்கூடிய தாவரங்கள் அங்கே இருக்கணும். அவர்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே. ஸோ உங்கள் பகுதியில் அந்த மாதிரியான சூழல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு தான் சார் சொல்கிறாங்க. இன்னும் அடுத்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நன்றி சார் இணைப்பில் வந்தமைக்க. நன்றி சார். இப்போ நம்ம வகைகள் குறித்து பேசிகிட்டு இருந்தோம் சார். இந்திய தேனி சொன்னீங்க. இந்திய தேனி அடுக்கு தேனியில் ரெண்டு வகைகள் இருக்குது நம்ம நாட்டில். இந்திய தேனின்றது நம்ம மில்லியன் வருடங்களாக வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேனி நம்ம அது. இது வந்து அடுக்கடுக்க வந்து அடைகள் கட்டக்கூடியது. ஒரு கூட்டம் வந்து ஒரு வருஷத்துக்கு 3 கிலோலேருந்து 7-8 கிலோ வரைக்கும் தேன் வந்து எடுக்க முடியும் ஒரு கூட்டத்திலேருந்து. ஒரு வருஷத்தில் 4-5 முறை வந்து நம்ம அறுவடை பண்ண முடியுங்க. அந்த மொத்த அறுவடையை வந்து உங்களுக்கு 7-8 கிலோ வரைக்கும் இருக்கும் ஆவரேஜாக. ஸோ இதை வந்து நம்ம பெட்டிகளில் வந்து இப்போ பெட்டிகள் வந்த பிறகு பெட்டியில் வச்சு வளர்க்குறதுக்கு உகந்த ஒரு இனம் வந்து நம்ம இந்திய தேனி இனம். இதே மாதிரி வந்து அடுக்கு தேனியில் 100 வகை வந்து இத்தாலி தேனின்ற ஒரு இனம். உலகம் முழுக்க வந்து பரவலாக வளர்க்கக்கூடிய ஒரு தேனி இனம் வந்து இத்தாலி தேனி இனம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம நாட்டில் வந்து 1962 பஞ்சாப் மாநிலத்துலேருந்து முதல் முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த தேனியினை வந்து 1980 வரைக்கும் பஞ்சாப் மாநிலத்தில் வந்து பயிற்சியாக வந்து வச்சு அதை வளர்த்து அதன் பிறகு இப்போ தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1990 அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ இங்கேயும் வந்து நல்லா வளர்க்க முடியும் இத்தாலி தேனி இனத்தையும். அதனோட பூச்சிகளோட எண்ணிக்கை கூடுதல்ன்றதுனால நம்ம வந்து அதுக்குண்டான பராமரிப்பு முறையை கூடுதல் கவனமும் தேவைப்படும் இத்தாலி தேனிக்கு. ஸோ ரெண்டு வகை பார்த்துருக்கோம். நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம் சார். வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம். வணக்கம் சார், இணைப்பில் வந்துட்டீங்க, உங்களுடைய பெயர் தகவல்கள் சொல்லுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் சிலோன்காடு மாரிப்பன் பேசுறேன் மேடம். சரிங்க சார், உங்களுடைய கேள்வி சார். இப்போ வந்து இந்த கஜா புயலுக்கு முன்னாடி வந்து எங்க பகுதியில வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல அதிகமான தேனீக்கள் இருந்தது சார். இப்ப பாத்தீங்கன்னா மரங்கள் எல்லாமே அழிந்து விட்டதுனால தேனீக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதை நம்ம வந்து அதிகமான தேனீக்களை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா எங்களுக்கு தேனி தான் தேன் தான் மிக முக்கியம் நம்மளை உணவு வகையில. நல்லதுங்க. அப்ப எங்க பகுதியில பாத்தீங்கன்னா சுத்தம் தேனிகளே அழிஞ்சு விட்டது மேடம். அது வந்து நாங்க என்ன சார் பண்ணலாம்? எப்ப அது உற்பத்தி பண்றதுக்கு அதாவது அதிகமா வர்றதுக்கு என்ன நாங்க செய்ய வேண்டியது? கண்டிப்பா சார், உங்களுடைய கேள்வியோட ஆழமும் எங்களுக்கு தெரியுது சார். உங்களுக்கான பதில் இப்ப சொல்லுவாங்க, கேளுங்க. சோ அந்த கஜா புயல் காரணமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் வந்து அந்த நேரத்துல நிறைய நம்ம இழந்துட்டோங்க. சோ தேனீக்களோட முக்கியமான ஒரு இருப்பிடம் வந்து இந்த மரப்பொந்துகள் தான். குறிப்பா அந்த அடுக்கு தேனி வந்து இருட்டில் தான் கூடு கட்டி வசிக்கும் ஏற்கனவே சொன்னேன் நான். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அந்த மரப்பொந்துகளை வந்து கூடு கட்டி வசிச்சிருக்கோம். அப்போ மரங்கள் வந்து குறையும் போது தேனி கூட்டங்கள் இயற்கை கூட்டங்கள் குறையுங்க. ஸோ அதை நம்ம அதிகப்படுத்தணும், அந்த சூழ்நிலையில வந்து தேனிக்கு அதிகமாக்கணும்னா மரப்பெட்டிகளை நம்ம வாங்கி வச்சு தேனி வளர்ப்பு பண்ணுறது மூலமாக ஓரளவுக்கு நம்ம அந்த இழப்பை வந்து சரி கட்ட முடியும். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து இயற்கையாக நம்ம அந்த பெட்டியில் வச்சு வளர்க்கும் போது தேனீக்களோட முக்கியமான ஒரு சுபாவம் நம்ம பிறகு பேச போகிறோம், கூட்டம் பிரிதல்ன்ற ஒரு சுபாவம் நடக்கும். ஸோ அப்போ கூட்டம் பிரிஞ்சு போகும்போது இங்கே இருக்கக்கூடிய மரங்களில் போய் உங்களுக்கு தங்கி அது வந்து புதிய கூட்டம் உருவாக்கும். அவங்க எண்ணிக்கையை பெருக்கணும் அப்படின்னா மரப்பெட்டிகளில் வச்சு வளர்க்கறது நல்லது. ஓகே சார், சார் சொன்னது நீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அதை முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டுருங்க. நன்றி சார். இணைப்பு. நன்றி சார்.
சார், வகைகள் வந்து அவ்வளவுதானா? இந்திய தேனி, வகைகள் வந்து பாக்கணும்னா இந்திய தேனி, இத்தாலி தேனி பேசணும். இத்தாலி தேனி வந்து பாத்தீங்கன்னா மகசூல் வந்து தேன் மகசூல் 25-30 கிலோ வரைக்கும் கிடைக்கும் ஒரு பெட்டிக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து. கம்பேரிங் டு இந்திய தேனி வந்து இது ஜாஸ்தியான கூடுதலான மகசூல் வந்து கிடைக்கும். ஏன்னா பூச்சியோட எண்ணிக்கையை வந்து கூடுதல், பூச்சியோட சைஸ் வந்து கூடுதலா இருக்கும். தேன் சேகரிப்பு திறன் வந்து கூடுதலா இருக்கும் இத்தாலி தேனியில. அதுக்கு உண்டான அளவுக்கு பயிர்கள் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு உணவு வழங்கக்கூடிய அளவிற்கு சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களோ அல்லது இயற்கையில இருக்கக்கூடிய மரப்பயிர்களாகட்டும் இருந்தால் தான் நம்ம வந்து இத்தாலி தேனி வளர்ப்பு முறையாக வந்து பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம வந்துட்டு அதை பராமரிக்கும் போது நம்ம செயற்கையாக வந்து சக்கரைப்பாவை கொடுத்து பராமரிக்க வேண்டியதாக இருக்கும். கவனிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு. இதை ரெண்டு வகையை தவிர்த்து மூன்றாவது வந்து கொசுத்தேனின்னு ஒரு வகை இருக்குங்க. ஸோ கொசுத்தேனி வந்து உருவில் சிறிய ஒரு தேனி இனம் அது. அந்த தேனி இனம் வந்து உங்களுக்கு இருட்டில் தான் கூடு கட்டி வாழும். மற்ற தேனி இனங்கள் நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து அறுகோண வடிவ அறையை வந்து கட்டுங்க. அதுலதான் எக்ஸகோனல் ஷேப்ஸ் சொல்லுவோம். அந்த வகையில இருந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு தேனி இனம் தான் அந்த கொசு தேனிங்க. கொசு தேனிக்குல வந்து இருட்டில் கூடு கட்டினா அந்த சுபாவத்தை பயன்படுத்தி நம்ம பெட்டிகளோ அல்லது சின்ன மண்பானைகள் தேங்காய் சிரட்டை அந்த மாதிரி வச்சு நம்ம வளர்க்க முடியும். அதுவும் தேனி மகசூல் வந்து பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 1/2 கிலோ கிடைக்கும். அதில் 1/4 கிலோ இருந்து 1/2 கிலோ அளவு தான் தேன் உற்பத்தியே இருக்கும். தேன் வந்து மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம் சார், நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம். வணக்கம்மா, நாங்க திருவண்ணாமலை மாவட்டம் செங்கந்தாளுக்கா சென்னசமுத்திரம் கிராமத்திலிருந்து ராமகிருஷ்ணன் சார். சார் ராமகிருஷ்ணன் சார், டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சு வச்சிடுங்க, அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு சரியா கேக்கும். இல்ல இல்ல, நாங்க வெளிதான் இருக்கோம். சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத சொல்லுங்க. நாங்க ஜவ்வாத மலை பகுதி ஒட்டி காட்டு ஓரம் இருக்கோம். சரிங்க சார். தேனி வளர்ப்பு பற்றி பயிற்சி எங்களுக்கு தேவைப்படுது. தேனி அது மாதிரி எங்க அதை வாங்கலாம் அப்படின்னு. ஓகே, வணக்கம் ஐயா. தேனி வளர்ப்பு குறித்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நாங்க மாதந்தோறும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல 6ஆம் தேதி அன்னைக்குங்க பிரதி மாதம் 6ஆம் தேதி வந்து பயிற்சி, ஒரு நாள் பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கு வந்து 500 ரூபாய் கட்டணமா வந்து வசூல் பண்றோம்ங்க. நீங்க இந்த பயிற்சியில கலந்துக்கணும்னா அங்க கோவை வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு வர வேண்டியிருக்குங்க. அங்க வந்து கலந்துக்கலாம். 6ஆம் தேதி விடுமுறையாக அடுத்த வேலை நாள் நடக்கும். இல்ல நீங்க ஒரு குழுவா இருந்து எங்களுக்கு பயிற்சி வந்து வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கனாலும் எங்களுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து பண்ணித்தர வாய்ப்பு இருக்குங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் வேணும் அப்படின்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாத்துட்டு நிகழ்ச்சியோட முடிவுல நான் சேர தொடர்பு கொள்றதுக்கும் வேளாண் பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொள்றதுக்கும் அதுலயுமே நம்பர் இருக்குங்க. நம்பர் இருக்குது. பூச்சியல் துறை தொடர்பு கொண்டு வந்துக்கலாங்க. கண்டிப்பா சார், அப்ப சார் சொல்ற மாதிரி நீங்க நேரடியா போய் அந்த பயிற்சி எடுத்துக்கலாம். இணைப்பில் வந்து மிக்க நன்றி சார். நம்ம அந்த வகைகள் குறித்து பேசிட்டு இருந்தோம் சார். நீங்க ஒவ்வொன்றுக்குமே எவ்வளவு வந்து அந்த சாகுபடி அப்படி ஆகும் அப்படின்ற மகசூல் பத்தியும் நம்ம பேசிட்டோம். இப்ப வந்து இப்போ எல்லாருமே வந்து இதை கேட்டோன்னே ஓகே நாங்களும் தேனி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனி வளர்க்கணும் அந்த ஆர்வம் இருக்கிறது ஓகே தான், பட் அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து தேனி வளர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எதை சொல்லலாம்? தேனீக்கள் வந்து மற்ற உயிரினங்கள் மாதிரி மனிதர்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு உயிரினம் சொல்ல முடியாது. இது வந்து பகுதியை சார்ந்திருக்கும், பகுதி வந்து இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய ஒரு பூச்சினம். ஸோ அப்போ அந்த தேனீக்கள் நம்ம வளர்க்கும் போது முக்கியமாக வந்து தேனீக்கள் பற்றிய அறிவு வந்து அடிப்படை தேவைப்படுதுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்துருக்கலாம், தேனீக்கள் வந்து கூட்டங்கள் வந்து பார்த்துருப்போம். பட் அது எப்படி வளருது, அதுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, தேனீக்களுக்கு எப்படி ஒரு குடும்பமாக சமுதாயமாக வாழக்கூடிய ஒரு பூச்சின்னு சொல்கிறோம். அப்போ அந்த குடும்பம்னா என்ன, எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி வந்து பூக்களில் போய் உங்களுக்கு மகரந்தம் சேகரிக்குது, தேன் சேகரிக்குது, எதுக்காக அது சேகரிக்குது, அதை வச்சு என்ன பண்ணுது தேனீக்கள். ஸோ இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களும் பராமரிப்பு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அதில். ஏன்னா அதுக்கு வந்து சமுதாயமாக வாழக்கூடிய ஒரு பூச்சின்ற போது அதுக்கு உண்டான குணாதிசயங்கள் இருக்குது. ஸோ மனிதர்கள் வந்து சமுதாய விலங்குன்னு தான் சொல்லும், மனிதர்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணுறோம். அப்போ தேனீக்கள் அதே மாதிரி ஒரு சமுதாயமாக வாழக்கூடிய ஒரு பூச்சின்ன்ற போது அதுக்குண்டான குணாதிசயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அது தெரிஞ்சால் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பயிற்சி வந்து கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸோ அது இரண்டுமே இருந்ததுனால தான் நம்ம வந்து தேனி வளர்ப்பு ஓரளவுக்கு நம்ம அனுபவத்தில் பயின்று அப்புறம் வெற்றிகரமாக வந்து பண்ண முடியும்.
சோ இப்போ நம்ம தேனி வளர்ப்பு எல்லாமே வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த மரப்பெட்டியில வளர்க்கிற முறைகள் தான் இருக்குதா சார், இல்ல வெவ்வேறு விதமான கூடுகள் அதுக்காக இருக்குதா? தேனி பெட்டிகள்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேனிக்கில வளர்ப்பதற்கு பழந்தமிழர்கள் வந்து காலத்துல அவங்க வைக்கோலால் பின்னப்பட்ட பெட்டிகள் யூஸ் பண்ணிருக்காங்க. மண் பானைகள் வந்து செஞ்சு அதுக்காக பெட்டி வடிவத்துல செஞ்சு அதை பயன்படுத்திருக்காங்க. இப்போ வந்து டாப் பார் ஹைஸ் சொல்லுவாங்க, மேலை நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதை பழக்கத்தில் இருந்திருக்குது. அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிகள் வந்து 1990களுக்கு அப்புறம் வந்து நியூட்டன் சொல்லிட்டு ஒரு பாதிரியார் கன்னியாகுமரியில் வந்து முதல் முதல்ல அவர் வந்து பெட்டிகளை வந்து வடிவமைச்சு தேனீக்கில் வந்து அந்த இருட்டில் வாழக்கூடிய சுபாவத்தை பயன்படுத்தி பெட்டின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை வச்சு வளர்க்க முடியும். பெட்டிங்கிறது மரப்பெட்டிகள் தான், மரத்தாலான பெட்டிகள் தான் வந்து அதுக்கு ஏதுவாக இருக்கும். மரம் வந்து வெப்பத்தை உள்ளேயும் கடத்தாது, வெளியும் சீக்கிரம் விடாது. தேனீக்கில் வந்து அந்த வெப்பநிலை பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேனீக்கில் பொறுத்த வரைக்கும் வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ மண் பானைகள் வச்சு பண்ணியிருக்காங்க, வைக்கோலால் பின்னப்பட்ட பெட்டிகள் வச்சு பண்ணியிருக்காங்க, மூங்கில் பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பெரும்பாலும் பயன்பாட்டில் இருக்குது மரங்களால் செய்யப்பட்ட பெட்டிகள். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், வேளாண் நேரம். ஹலோ, வணக்கம் சார், உங்களுடைய பெயர் சொல்லுங்க சார். என் பேர் ராஜேந்திரன். எங்க இருந்து சார் பேசுறீங்க? வீட்டுக்குள்ளது அது இப்போதான் பேசிட்டு இருந்தோம். மேடம் கிட்ட இந்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, தேனீக்கில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாலை நேரங்கள், அதாவது அந்தி சாயம் நேரம்னு சொல்லுவாங்க சார். அப்போ வந்து தேனீக்கில் வந்து கூட்டுக்குள்ள போய் அடைஞ்சிரும். தேனீக்கில் இயங்குவதே வந்து சூரியன் வந்து உதிக்கிறது அஸ்தமனமாகிற நேரம், இதை பொறுத்து தான் தேனீக்கில் இயக்கமே இருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம வந்து இந்த லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை வெளிச்சு நம்ம வந்து அந்த பெட்டி மேலே படும்போது தேனீக்கில் வந்து வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்கும். அப்போ லைட்டுக்கு வந்து பெட்டி மேல படுறது இல்லைங்க, பெட்டி மேலதான் இருக்கு. அது இந்த வெளியில வரண்டா லைட் எல்லாம் போட்டுருப்பாங்க, அங்க பெட்டி தூரத்துல இருக்கு, அதுல இருந்து வந்துருதுங்க எல்லாம். இல்ல நீங்க நீங்க அந்த வெளிச்சம் வந்து வெளியில பட்டதுனாலே அந்த இடத்துக்கு வந்து தேனீக்கில் வருங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அது வந்து நம்ம செயற்கையான ஒரு லைட் அப்படின்றது தெரியாது. வெளிச்சம் வந்தனையுமே விடுஞ்சிருச்சு சொல்லிட்டு தேனீக்கில் வரும். காலை நேரத்துல விடியற் காலை நேரத்துல லைட் போட்டாலும் தேனீக்கில் வந்து அதிகமா வந்து சுத்துங்க. மாலை நேரங்கள் இருக்கும் நுழைவு துளை இருக்கிற பகுதியை இருட்டுக்கு மறைவா வந்து வச்சுக்கோங்க. அதாவது வெளிச்சத்துக்கு மறைவா வந்து இருட்டுல வந்து வைக்கிற மாதிரி பாத்து வச்சுக்கோங்க. லைட் வெளிச்சம் அது மேல பெட்டி மேல படுறது இல்ல, இருந்தாலும் தேனி வந்து இந்த வெளிச்சத்தை பத்துல வந்துருது. தேனீக்களுக்கு வந்து அந்த நுழைவு துளையில வந்து வெளிச்சம் வந்துச்சா பாத்து எங்க வெளிச்சம் தெரியுது அந்த இடத்துக்கு போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த இருட்டு பகுதியை மெயின்டைன் பண்ணணும். ஒரு சமுதாய பூச்சி தான் தேனி அப்படின்ற மாதிரி இப்படி இருக்கப்போ அதை எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியும் தேனீக்களை? தேனீக்களோட குடும்ப அமைப்பு நம்ம வந்து பார்க்கும் போது குறிப்பா வந்து அதுல ஒரு ராணி தேனி ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா, அப்புறம் சில 100 ஆண் தேனீக்கள் இருக்கும், ஆயிரக்கணக்கான பனித்தேனீகள் இருக்குங்க. இந்த குடும்ப அமைப்பு எப்படி உருவாகுது, எப்படி வந்து ஒரு ராணியினால பனித்தேனீக்களை உருவாக்க முடியுது, ஆண் தேனீக்களை உருவாக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது தேனீக்கள் வந்து உருவாகிற விதம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வந்து ஒரு ராணி தேனியால் 2 வகையான முட்டை இட முடியும். ஆண் தேனீக்கூட புணர்ச்சி செய்த பிறகு வந்து ஒரு ஒரு வாரத்தில் வந்து முட்டை இட தொடங்கும் புதிய ராணி. அப்போ முட்டை இடும்போது கருவுற்ற முட்டை கரு இல்லாத முட்டை 2 வகையான முட்டையில் வந்து இடுதுங்க. கருவுற்ற முட்டை அதாவது ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ்னு சொல்லுவோம், ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ் கருவுற்ற முட்டையிலிருந்து உருவாகக்கூடிய தேனீக்கள் பெண் தேனீக்கள். ராணி ஒரு பெண் தேனி தான், பனித்தேனிகளும் பெண் தேனிகள் தான். கருவுறாத முட்டையிலிருந்து உருவாகக்கூடிய வந்து ஆண் தேனிகள். இந்த பெண் தேனிகள் அதாவது பனித்தேனிகளும் ராணி எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது அதுல உருவாகக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஜெல்லின்னு சொல்லக்கூடிய இந்த அரச குழு. இந்த ராயல் ஜெல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை பனித்தேனிகள் அதோட தலையிலிருந்து சுரக்குதுங்க. சுரந்து அதை வந்து வளரும் புழுக்களுக்கு வந்து உணவாக கொடுக்குது. இது வந்து வளரக்கூடிய எல்லா ஆண் தேனியாகட்டும் அல்லது பெண் தேனியாகட்டும் எல்லா புழுக்களுக்குமே வந்து இந்த ராயல் ஜெல்லி கிடைக்கும்.
முதல் ரெண்டு நாள் வந்து இந்த ராயல் ஜெல்லின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஃபுட் அது. ஸோ நமக்கு எப்படி தாய்ப்பால்ன்றது ஒரு 6 மாதம் கொடுக்க சொல்கிறோம், கவர்மெண்ட் அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் ஃபுட் வந்து உங்களுக்கு முதல் ரெண்டு நாள் எல்லா புழுக்களும் கிடைக்குது. ராணியாக வளரக்கூடிய அந்த புழுக்கு மட்டும் அந்த 5 நாளுக்குள் முழு புழு பருவத்துக்கும் இந்த ராயல் ஜெல்லி கிடைக்குதுங்க. ஸோ அந்த ராயல் ஜெல்லி சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு வளரக்கூடிய புழு ராணி புழுவாக உருமாறுது. அதனோட ஆயுள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஆண்டுகள் வந்து இருக்கும். இதே பனித்தேனீக்கில் வந்து இந்த முதல் 2 நாள் மட்டும்தான் ராயல் ஜெல்லி சாப்பிட்டு மீதி 3-4 நாட்கள் வந்து பி பிரெட்னு சொல்லுவாங்க. அது வந்து மகரந்தமும் தேனும் கலந்த ஒரு உணவு. அதை சாப்பிட்டு வளரும்போது அதனோட வாழ்நாள் வந்து 90 நாள் 100 நாள் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ராயல் ஜெல்லின்ற விஷயம்தான் ராணி தேனியாக உருமாற்றம் அடையணுமா பனித்தனியாக உருமாற்றம் அடையுமான்றதை டிசைட் பண்ணுறது அதுதான். தொடர்ந்து பேசலாம் சார், நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் வேளாண் நேரம். ஹலோ, வணக்கம் சார், உங்களுடைய பெயர் தகவல்கள் சொல்லுங்க. சார் இணைப்புல வந்துட்டீங்க, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. சார் இந்த மாதிரி நான் சேலத்துல இருந்து பேசுறேங்க. நந்தகோபால் பேரு. சரிங்க சார். சார் அதாவது என்ன சொல்றது, இப்ப ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி பெட்டி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன், தேனி பெட்டி. சரிங்க. ஹலோ சொல்லுங்க சார், தொடர்ந்து பேசுங்க, நீங்க சொல்றது கேக்குது. தேனி பெட்டி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன், ஆனா அதுல இருந்து இருக்கிற அந்த தேனி எல்லாம் வெளியே கிளம்பிடுச்சு. அதாவது இப்ப அந்த தேனி பெட்டிக்கு வேற புது தேனி நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறதா, இல்ல என்ன எதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பாருங்க. கண்டிப்பா சார். எவ்வளவு பெட்டிகள் சார் வாங்கினீங்க? ஹலோ சார் சொல்லுங்க, எவ்வளவு தேனி பெட்டிகள் வாங்கி வச்சிருந்தீங்க சார்? நீங்க எத்தனை தேனி பெட்டிகள் வாங்கினீங்க அப்போ? சார் தொடர்புல இருக்கீங்களா? கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விவசாயிகள் வந்து தேனி பெட்டிகள் வந்து வாங்கி வந்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி அந்த தேனி பற்றிய அறிவு வந்து அந்த அறிவு தகவல் தேவைப்படுது, பயிற்சி வந்து தேவைப்படுங்க. அனுபவம் இருக்கிறவங்க தேனி பெட்டி வாங்கி வளர்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க வந்து முறையாக அந்த பராமரிப்புன்ற விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த தேனி பற்றிய தகவல்களும் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் பராமரிப்பு வந்து பண்ண முடியும். ஸோ பராமரிப்பு இல்லாத பட்சத்தில் தேனி கூட்டங்கள் வந்து ஓடி போயிடும். ஸோ ஓடி போகுதில் அப்படின்றது வந்து தேனிகளோட அடிப்படையான ஒரு சுபாவம். அது வந்து உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலங்களில் நம்மளால் வந்து செயற்கையான உணவு வந்து அதுக்கு கொடுக்கணும், சப்ஸ்டியூட் ஃபுட்டு. அதுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம பராமரிப்பின்றி விட்டுடும் போது தேனி கூட்டங்களுக்கு எங்கே உணவு கிடைக்குது அங்கே ஓடி போயிடும். அதுதான் அதனோட இயற்கையான சுபாவம். அது பராமரிப்பு இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அது நடக்கிறதுனால வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ தேனி வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான உணவும் இருந்தால் மட்டும்தான், அது சூழ்நிலையில் உணவு இருக்குதான்னு வந்து பார்க்கணும். நம்ம சாகுபடி செய்யக்கூடிய தாவரங்கள் தவிர மற்ற மரங்கள், இயற்கையாக இருக்கக்கூடிய காட்டு வகை மரங்கள் கொடிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி என்ன செடிகள் சார் இருக்கணும், அதுக்கு உணவு தரக்கூடிய செடிகள் அப்படின்னா எதை சொல்ல முடியும்? தேனி வளர்ப்பு வந்து முக்கியம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து உணவு தரக்கூடிய தாவரங்கள்னு சொல்லிட்டு தேனிக்கு உணவு தரக்கூடிய தாவரங்கள் அதில் வந்து 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மதுரம் மட்டும் தரக்கூடியது தேன் அப்படின்றத வந்து மதுரம் அப்படின்றது பூக்களில் உருவாகக்கூடிய ஒரு பொருள் அது. அதை தான் வந்து தேனீக்கள் வந்து சேகரிச்சுட்டு வந்துட்டு தேனாக வந்து மாற்றுது. அதனோட வயிற்றில் வந்து போகும்போது இன்வெர்டேஸ் சொல்லக்கூடிய ஒரு நொதியையும் சேர்த்து, அது எச்சில் சுரக்கக்கூடிய நொதி, அதையும் சேர்த்து தான் என்சைம் ஆக்டிவிட்டி நடந்து நொதிச்சு உங்களுக்கு வந்து தேனாக மாறி திருப்பி அதை வந்து வெளியில் சேகரித்து வைக்குது. உமிழ்ந்து சேகரித்து அறைகளை சேகரித்து வைக்குது, அதனோட உணவுக்கு வந்து பயன்படுத்துது. அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரமும் மகரந்தமும் சேர்ந்த இன்னொரு வகையான செடி கொடிகள் இருக்குது. அப்புறம் மகரந்தம் மட்டும் தரக்கூடிய செடி கொடிகள் வகைகள் இருக்குதுங்க. அப்போ மதுரம் தரக்கூடியதுன்னு பார்க்கும்போது முக்கியமாக வந்து முருங்கை, வாழை, பல்வேறு வகையான பழமரங்கள், குறிப்பாக வந்து சூரியகாந்தி, ஆப்பிள், பீச், பிளம், ஸோ இது மாதிரி மரங்கள் வந்து மதுரம் நிறைய இருக்கக்கூடிய செடிகள். மகரந்தம் மட்டும் இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சோளம், மக்காச்சோளம், கம்பு, இது தவிர்த்து வந்துட்டு பல்வேறு வகையான பருப்பு வகைகள், அதாவது வந்து உளுந்து, துவரை, அது தவிர்த்து வந்துட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி. ஸோ இதை மாதிரி பயிர்கள் வந்து நிறைய மகரந்தம் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இது தவிர்த்து தென்னை வந்து ஒரு முக்கியமான, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்னை வந்து முக்கியமான ஒரு பயிர். தேனீக்களுக்கு வந்து மகரந்தம் வந்து அதிக அளவு கொடுக்கக்கூடிய ஒரு பயிருங்க. மதுரமும் கிடைக்கும், மகரந்தம் வந்து அதிகமாக அதில் கிடைக்கக்கூடியது. இது ரெண்டும் கலந்த ரெண்டு சோர்ஸுமே இருக்கிற மாதிரி சில பிளான்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை வந்து ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ். முருங்கை நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவு சாகுபடி பண்ணுறாங்க. அது தவிர்த்து வந்து நிறைய பூசணி வகை கொடிகள், காய்கறி கொடிகள் இருக்குது. அதில் வந்து மதுரமும் நிறைய கிடைக்கும், மகரந்தமும் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் வேளாண் நேரம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் பாலசுப்ரமணியம் மேடம். எங்க இருந்து சார் பேசுறீங்க? சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து பேசுறேன். சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத சார் இங்க இருக்காங்க கேளுங்க.
சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க சார். இது எங்க பாப்பாவுக்காக நான் கேள்வி கேட்கணும் சார். சொல்லுங்க. பாப்பா என்ன அக்ரி படிச்சுட்டு இருக்காங்க. நல்லதுங்க. ராணி தேனி செயற்கையா வளர்க்க முடியுமான்னு கேக்குறாங்க சார். ராணி தேனி செயற்கையா வளர்க்க முடியுமாங்களா? எந்த இந்திய தேனி வகைங்களா? செயற்கையா வந்து வளர்க்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்குது. அதுல குறிப்பா இத்தாலி தேனியாகட்டும் இந்திய தேனியாகட்டும் ரெண்டுமே ரெண்டு வகை தேனிக்குள்ள ராணி தேனியை வந்து உருவாக்க முடியும். நம்ம வலுவான கூட்டங்கள் வந்து ஒரு 10-20 கூட்டங்கள் வச்சிருந்தோம்னா அந்த கூட்டங்கள் இருந்து ஒரு 3 அல்லது 4 கூட்டங்கள் வந்து தேர்வு செஞ்சு அதுல இருந்து நீங்க வந்து ராணியை நீக்கிட்டு புது ராணிக்கு உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்குதுங்க. உலகம் முழுக்க வந்து இத்தாலி தேனியில நிறைய இது மாதிரி ராணி உற்பத்தி நடைபெற்று தான் இருக்குது. ராணியை மட்டும் உற்பத்தி பண்ணி வெவ்வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதியும் பண்றாங்க, தேனி வளர்ப்பாளர்களும் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்திய தேனி அது மாதிரி பண்ண முடியும். சொல்லுங்க. கண்டிப்பா சார், நிகழ்ச்சி முடிவில் உங்களுக்கு அந்த தொடர்பு கொள்றதுக்கான எண்கள் நாங்கள் சொல்லுவோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டுருங்க. 12 மணிக்கு நிகழ்ச்சி முடியும், அப்போ நான் அந்த எண்களை அறிவிப்பேன். நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். நம்ம அந்த அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்திய தேனி, இத்தாலி தேனி, அது மட்டும் இல்லாமல் கொசு தேனி, அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுலேயும் அந்த வாழ்க்கை சுழற்சி அப்படின்றது, ஏன்னா நம்ம மகசூல் அப்படின்றது வேறுபடுது, அப்போ அந்த வாழ்க்கை சுழற்சியும் வேறுபடுமா? தேனீக்களோட வாழ்க்கை சுழற்சின்னு வந்துட்டு அது மரபணுகளில் பொதிந்த ஒரு விஷயம். அது வந்து ஃபிக்ஸ்டு தான் நமக்கு. ஸோ நம்ம மனிதர்களுக்கு எப்படி உருவாகக்கூடிய காலம்ன்றது 10 மாதம் சொல்லணும், 280 days மாதிரி. தேனீக்களுக்கு வந்து 3 விதமான பருவங்கள் இருக்குது. ஒரு பூச்சியாக வெளிவரதுக்கு முன்னாடி முட்டைன்னு சொல்லக்கூடியது வந்து அந்த பருவம் 3 நாட்கள் இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு புழு பருவம். புழு பருவம் வந்து 3 ஜாதிகளுக்கு வந்து மாறுது, 3 இனங்களுக்கு மாறுது. ராணி தேனிக்கு வந்து 4-5 நாள் வந்து புழு பருவமாக இருக்குது. வேலைக்கார தேனி வந்து 5-6 நாள் புழுவாக இருக்கணும். ஆண் தேனி வந்து 1 வாரம் வரைக்கும் புழு பருவமாக இருக்குங்க. இதே வந்துட்டு கூட்டுப்புழுவாக மாறும்போது நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்துலையும் முட்டையும் இருக்குது புழுக்களும் இருக்குது. கூட்டுப்புழுவாக வந்து மாறும்போது மேலே வந்து மூடி போட்டு மூடி இருக்கும். அந்த கூட்டுப்புழு பருவமும் வந்து மாறுபடுதுங்க. ராணி தேனிக்கு வந்து ஒரு 6 நாள் இருந்ததுன்னா பனித்தேனிகளுக்கு வந்து ஒரு 8 நாள் வரைக்கும் இருக்கு, 12 நாள் வரைக்கும் இருக்கு. ஆண் தேனிக்கில் வந்து 14 நாள் வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த மொத்த வாழ்நாள் வரும்போது ஒரு ஆண் தேனி உருவாகிறதுக்கு 24 நாட்கள் ஆகுது, பனித்தேனி உருவாகிறதுக்கு 21 நாட்கள் ஆகுது, ராணி தேனி உருவாகுது 16 நாட்கள் ஆகுதுங்க. இது வந்துட்டு மாற்றம் எதுவும் கிடையாது. இதுல இது இந்த வணக்கம் வேளாண் நேரம். ஹலோ சார், திருச்செங்கோட்டில இருந்து பேசுறேன் சார், கவிதா. சொல்லுங்க உங்களுடைய கேள்வி. தென்னந்தோப்புல சார் 4 பெட்டி வச்சிருக்கிறோம், தேனி பெட்டி. நல்லதுங்க. நீங்க சொன்னீங்க உணவு பட்டாது பறந்து போயிடுதுன்னு சொன்னீங்க. ஆனா சோப்பு வந்து எங்களுக்கு பாசனம் இருக்கிறதுனால நல்ல இதா தான் இருக்கு, அங்க வச்சு சொன்னதுனாலதான் வச்சோம். ஆனா பறந்து போயிடுச்சுங்க. ஒருவேளை அந்த மட்டையெல்லாம் நாங்க பொறுத்துவோம் சோப்புல அள்ளி போட்டு, அதனால எது புகை மூட்டத்தினால பறந்து போயிடுச்சிங்களா என்னன்னு தெரியுங்க. ஒரு பதில நீங்களே சொல்லிட்டீங்க. புகை மூட்டம் வந்து தேனீக்களுக்கு வந்து ஒத்துக்காது. புகை வந்து ஒரு தொந்தரவுதான் தேனியை பொறுத்த வரைக்கும். நம்ம அதை அளவா வந்து பயன்படுத்தணும், எப்ப பயன்படுத்தணுமோ அது வந்து அந்த நேரத்தில் மட்டும்தான் பயன்படுத்துறீங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து உங்க இடத்தை சுத்தி நிறைய மரங்களோ அல்லது வந்து இயற்கையான மரங்கள் அல்லது செடி கொடிகள் இருக்குங்களா? சார் தோப்பு தான் சார், 250 மரம் இருக்குது. சரிங்க. சுத்தியே எங்களுக்கு தேக்கு மரம் இருக்குதுங்க சார், பனைமரம் இருக்குது, வாழைமரம் இருக்குது, மரம் தாங்க சார் சுத்தியும். அப்ப பராமரிப்பு ரொம்ப அவசியம். நீங்க பராமரிப்பு வந்து கவனிச்சு பண்ணிருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை பெட்டியை எடுத்து அடி பழகை வந்து சுத்தம் பண்ணணுங்க. அதுக்குண்டான உணவு எல்லாம் இருக்குதான்னு பாக்கணும். உணவு இல்லாத காலங்கள வந்து உணவு கொடுக்க வேண்டியிருக்கும். சர்க்கரை பாகு வந்து 1 பங்கு சர்க்கரையும் 1 பங்கு நீரும் அதுல வந்து நீரை நல்லா சூடு பண்ணி அதில் சர்க்கரையை கரைச்சி நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு பெட்டிக்கு ஒரு கூட்டத்துக்கு 100-200 மில்லி அளவு கொடுக்கணுங்க. உணவு இல்லாத காலங்களில் ஸோ அதை வந்து நம்ம பெட்டி எடுத்து ஆய்வு செஞ்சதை அதெல்லாம் விஷயம் தெரியுங்க. அதனால தெரியும். பறந்து போயிடுச்சுங்க சார், இப்போ திருப்பி எங்களுக்கு புதுசாக பீ வாங்கணும்னா எங்கேங்க சார் வாங்கலாம்? அது நீங்கள் தேனி வளர்ப்பாளர்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறாங்க, பக்கத்தில் கோவை மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு கூட்டம் மட்டும் தேனி கூட்டம் மட்டும் தனியாகவும் கொடுப்பாங்க. அதை நீங்க பெட்டிகளை வாங்கி வச்சு நீங்க வளர்க்க முடியும் திருப்பியும். ஆனா திரும்ப வளர்க்கறப்பவும் நீங்க சொல்ற அந்த வழிமுறைகளை அவங்க பின்பற்றணும். நீங்க வந்து தேனி குறித்து தகவல்களையும் பயிற்சியும் எடுத்துட்டு பண்றது ரொம்ப நல்லதுங்க. நன்றிமா, இணைப்புள்ள வந்தமைக்கு நன்றி.
அவங்க வந்து நம்ம அந்த வழிமுறைகளை சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த நான் வளர்க்க முடியுமா அந்த கேள்வியில தான். எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. நிறைய வந்துட்டு பயிற்சி நாங்க தமிழ்நாடு வேளாண் மாதம் ஒரு பயிற்சி கொடுக்குறோங்க. கடந்த ஒரு 6 வருடத்துல 6000 மேற்பட்ட நபர்கள் வந்து பயிற்சி எடுத்துருக்காங்க. மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இருக்குது, ஆர்வம் இருக்குது. அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி அவங்க அந்த அனுபவத்தை வந்து பெற்றாதான் அவங்களுக்கு வந்து தெரிய வளர்க்கும். சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து இருக்கவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தொடர்ந்து பண்ணணும். நம்ம சொல்றதையும் அத பயிற்சி, முறையான பயிற்சி இருந்தா அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது அந்த அனுபவத்துல வந்து அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து பெட்டி ஏன் ஓடி போகுது, அந்த காரணத்தை வந்து அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். எந்தெந்த காரணங்களால வந்து தேனி கூட்டம் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களே ஒரு அனலைஸ் பண்றாங்க. போக வந்து நிறைய பொருளா சொன்னாங்க, அது ஒரு காரணமா இருக்கலாம். இப்போ உணவு பற்றாக்குறை முக்கியமான ஒரு காரணம். அப்போ பூச்சி நோய் தொந்தரவுகள் இருந்தாலும் கூட்டம் வந்து ஓடி போகும். அது வந்து அந்த பெட்டியை எடுத்து நம்ம ஆய்வு பண்ணும் போது இந்த விஷயத்தினால நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர முடியும். அது அந்தந்த தேனி வளர்ப்பாளர்கள் அப்போ பண்ணும்போது பயிற்சி மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் உணர்ந்தால் தான் அதை முறையாக வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பயிற்சி முடிச்சிடுறாங்க. சரி, இப்போ பெட்டிகள் வாங்கி வைக்கிறோம் இல்லையா? ஸோ வைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த சுற்றுச்சூழல் எல்லாமே நம்ம பார்க்கணும், அதுக்கான உணவு இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்றது. நீங்க பராமரிப்பு அப்படின்றது எப்போ, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டே இருக்கணுமா இல்லை அதுக்கு ஏதாவது இன்டர்வல்? கண்டிப்பாக நம்ம இன்டர்வல்ஸ் இருக்குது. அதுக்கு பராமரிப்புன்னு சொல்லும்போது நம்ம விஷயம் வந்து முக்கியமாக வாரத்துக்கு ஒரு முறை வந்து அவசியம் தேனி பெட்டி திறந்து பார்க்கணும். 2 நாளைக்கு ஒரு முறை, சில பேர் 6 முறை 2 நாளைக்கு ஒரு முறை திறந்து பார்ப்பாங்க. அது வந்து தொந்தரவாதா இருக்கும் தேனீக்கு. நான் முதலே சொன்னேன், தேனீக்கள் மனிதர்கள் சார்ந்தும் இருக்கும், சாராமையும் வாழக்கூடிய, இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம் சொல்லிட்டு. ஸோ மனிதர்களோட தலையீடு எப்பப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7 நாளைக்கு ஒரு முறை பெட்டியை எடுத்து பார்த்து உணவுலாம் இருக்குதா, அதுக்கு இல்லை பூச்சி நோய் தொந்தரவுகள் இருக்குதா, அல்லது அது நம்ம வந்து பெட்டியை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கும். இந்திய தேனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த சுத்தம்ன்றது தேனீக்களை ஓரளவுக்கு பண்ண முடியும். இப்போ அடிப்பலகை எடுத்து நம்ம சுத்தம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி நோய் தொந்தரவு இருந்தால் அது என்னென்ன அறிகுறிகள் இருக்குது, என்ன மாதிரியான பூச்சிகள் பின்னாடி பேச போகிறோம், அது பாதிப்பு ஏதாச்சும் இருக்குதா, அதுக்கு மாற்று வந்து நம்ம என்ன பண்ணலாம், அது சரி செய்வதுக்கு என்ன பண்ணணும். இப்போ உணவு பற்றாக்குறை இருக்கும்போது பருவ காலங்களை பொறுத்து உணவு பற்றாக்குறை வரும். ஸோ அதை நம்ம கவனித்து அதுக்குண்டான உணவை வந்து ஆர்டிஃபிஷியலாக கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓடி போகிறது மற்ற மேலாண் முறைகள் வந்து முறையாக வந்து பண்ணணும் வேண்டியிருக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், வேளாண் நேரம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை பக்கத்துல இருந்து பேசுறோம். குளித்துறை பக்கத்துல எங்களுக்கு பிடிபி சொசைட்டி ஒண்ணு இருக்குது. சரிங்க சார். அதுல அந்த சொசைட்டில மெம்பர்ஷிப்பா இருக்கேன் நான். இப்ப வந்துட்டு தேங்கூடு வந்துட்டு இப்போ நாங்க ஊர்ல இருந்து எடுத்து அங்க எஸ்டேட்டு கொண்டு போவோம். சரிங்க சார். எஸ்டேட்டு கொண்டு போயிட்டு அந்த சீசன் முடிஞ்சு இங்க நாட்டிலே கொண்டு வந்து தச்சுது. இப்ப வந்துட்டு சில கூடுகள்ல வந்துட்டு சின்ன அசுகம் இருக்கு. அது என்னன்னா அந்த கூண்டு புழுவாக இருக்கும்போது அந்த புழுவை கட் பண்ணி வெளியே கொண்டு தள்ளுது. அந்த அசுகம் பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, பூச்சி தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எந்த மாதிரி பாதிப்பு இருக்குங்க? நீங்க இப்ப ஒரு சில கூடுதல் என்ன நம்ம புழு வந்துட்டு கூடு கட்டி கிளியராக இருக்கும். அது வந்துட்டு அந்த கூடு கேப்பாகும். ஆமாங்க, அந்த கேப்பா கூடிய இடத்த கட் பண்ணி தள்ளிட்டு அந்த புழுவை தூக்கி புழு வந்துட்டு இறந்தது மாதிரி இருக்கும். அப்ப அது இது உள்ளுக்கு ஏதோ பூச்சியாரி அப்படி இதாக மெழுகந்து பூச்சி பாதிப்பா இருக்குமான்னு தோணுது எனக்கு. மெழுகந்து பூச்சி வந்து அடைகளே வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூலாம் படம் மாதிரி பின்னி அந்த புழுக்கள், மெழுகந்து பூச்சியோட புழுக்கள் வந்து அடைய வந்து மெழுகெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களை வந்து அந்த அடையெல்லாம் பிணைஞ்சு வச்சிருக்கோம். அப்போ தேனீக்களால புழு வளர்ப்பு பண்ண முடியாது. பாதிப்பு அதிகமாகும் போது தேனீக்கு வந்து கூட்டத்தை விட்டு ஓடி போயிடுங்க. முக்கியமான ஒரு எதிரி பூச்சி வந்து தேனியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுலங்க. அது குறிப்பா வந்து அக்டோபர் மாதம்ல இருந்து உங்களுக்கு பிப்ரவரி மாசம் வரைக்கும் அதோட தாக்கல் வந்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த அந்துப்பூச்சி இரவு நேரத்துல வந்து முட்டை வைக்குங்க பெட்டிக்குள்ள. அப்ப நீங்க பெட்டியை வந்து சுத்தமா இருக்கணும். பெட்டியில வந்து விரிசல்களோ ஓட்டைகளோ இல்லாம அதை வந்து மக்கு போட்டு அடைச்சிருக்கணும். நீங்க வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஒரு நல்ல கத்தியை வச்சு நீங்க அடிப்படையில வந்து சுரண்டி சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெழுகந்து பூச்சி தாக்குதல் நம்ம குறைக்க முடியுங்க.
இதுக்கு எதுவும் பூச்சி மருந்து எதுவும் கிடையாது. இனி வந்துட்டு ஒரு 15-20 நாள் கலந்துட்டு சீனி பாவு கொடுக்கணும். கொடுக்கும்போது அந்த இது மாத்திரை வாங்கி பொடிச்சு போட்டு அதுல மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நீங்க சொல்ற வைத்திய முறை வந்து வைரஸ் நோய்க்கு வந்து கொடுக்கறதுங்க? வைரஸ் நோய் வந்து பாதிப்பு வந்து நீங்க அது பண்ணி ஆகணும். டெராமைசின் சொல்லக்கூடிய ஒரு எதிர்வினை ஆட்டக்கூடிய மருந்து இருக்குது. அந்த மருந்து வந்து நம்ம சக்கரை பாவு கூட கலந்து ஃபீடிங் வந்து கொடுக்கலாங்க. மெழுகு அந்த பூச்சி பாதிப்பு இருந்தா அதுக்கு மருந்து எதுவும் கிடையாது. நீங்க பேரா டைக்ளோரோ பென்சின் சொல்லக்கூடிய அந்த பாச்ச உருண்டுன்னு சொல்லுவாங்க ரசக்கற்பூரம்ட்டு, அத மாதிரி ஒரு பவுடர் இருக்குங்க. அதை நீங்க வாங்கி ஒரு 5 கிராம் அளவுக்கு பேப்பர்ல மடிச்சு தாள்ல மடிச்சு உள்ள அடிப்படையில வந்து வச்சிடணுங்க. அப்போ இல்ல அத மாதிரி ஒரு மருந்து இது அந்த உருண்டை அந்த உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உருண்டை அந்த உருண்டை மாதிரி. இது பேர் வந்து பேரா டைக்ளோரோ பென்சின். இது வந்து கடைகளே கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி ஒரு 4-5 கிராம் ஒரு காகிதத்தில் மடித்து உள்ளே நீங்கள் வச்சிடலாம் அடிப்படையில். அந்த வாசனைக்கும் இந்த அந்துப்பூச்சியில் எதுவும் வராமல் இருக்கும். சரி 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 சரி. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க சார். மற்ற பூச்சி தாக்குதல்களும் இல்ல தேனீக்களுக்கு என்ன எதிரிகள் இருக்கு அந்த மாதிரியான கேள்விகள் அடுத்து வரும். நீங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கமான பதில் கிடைக்கும். நன்றி சார் இணைப்பில் இருந்தமைக்கு. நன்றி நன்றி. தொடர்ந்து வந்து அந்த பூச்சி தாக்குதல் குறித்து ஒரு 2-3 நேர் பேசிட்டாங்க. சோ அதே தொடர்பா நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ தேனீக்களுக்கு எதிரிகள் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? இயற்கையில் வந்து எல்லா உயிரினத்துக்கும் எதிரிகள் என்று சொல்லக்கூடிய வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயம் தான். தேனீக்களுக்கு வந்து எதிரிகள் வந்து குறிப்பாக 2 வகையாக வந்து சொல்லலாம். ஒன்று வந்து பூச்சிகள். பூச்சிகள் அல்லாத மற்ற சில உயிரினங்கள் இருக்குங்க. செவ்வுண்ணிகள் மாதிரி சில பூச்சிகள் அல்ல, பூச்சிகள் இல்லாமல் அது வந்து உண்ணிகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் பறவைகள், அது வந்து 100 வகையான இந்த படத்தில் நீங்க பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான எதிரிகள் வந்து நம்ம சொல்றோம் முக்கியமா. அதுல வந்து இந்த மெழுகந்து பூச்சி தான் நான் பேசியிருந்தேன் அவர்கிட்ட விவசாயிகள் பேசும்போது. அது வந்து ஒரு தலையாய பிரச்சனை வந்து மெழுகந்து பூச்சி பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம முறையா வந்து அந்த பெட்டி பராமரிக்கும் போது சுத்தமா வந்து வச்சுக்கிறது முக்கியம். பெட்டிகள் வந்து ஓட்டைகளோ அல்லது இடுக்குகள் இருந்ததுன்னா அதுல வழியா வந்து மெழுகு அந்த பூச்சி இரவு நேரங்களில் உள்ள நுழைஞ்சு அந்த அந்த தாய் அந்த பூச்சி வந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த முட்டையிலிருந்து நிறைய உங்களுக்கு வந்து ஒரு 60-70 முட்டைகள் இடும்போது குவியலாக இடும் முட்டையை, அதிலிருந்து வரக்கூடிய அந்த இளம் புழுக்கள் மெதுவாக வந்து அடிப்பலகைக்கு வந்து அடிப்பலகை இருக்கக்கூடிய மெழுகு துகள் மகரந்தம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த பிறகு உள்ள அடைக்கு போயிடும். அடையோட மையப்பகுதிக்கு போய் உங்களுக்கு வந்து அடையை வந்து மெழுகை சாப்பிட ஆரம்பிச்சு. சார் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருவர் இணைப்பில் இருக்காங்க, பேசுறேன். வணக்கம், வேளாண் நேரம். போகும்போது அதான் ஃபாரஸ்ட் ஓரத்துல ஒரு அந்த இது வச்சிருக்காரு, மகரந்தம் எடுக்க போறப்போ இதுவும் அதுவும் மிக்ஸ் ஆயிடுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல தேனீக்கள் வந்து அது மாதிரி மிக்ஸ் ஆகுறது வாய்ப்பு ரொம்ப குறைவு. நீங்க பெட்டியை வந்து காட்டு பகுதி ஓர வச்சிருக்கீங்களா? இயற்கையில வந்து நடக்க வாய்ப்பு கிடையாதுங்க. மலை தேனீக்கள் வந்து நம்ம வளர்க்கக்கூடிய இந்திய தேனி ஆகட்டும் இத்தாலி தேனி ஆகட்டும் அது வந்து தாக்காது நேரடியா. செடிகள்ல பூக்கள்ல வந்து இருக்கும் போது உங்களுக்கு சில நேரங்கள் இந்த காம்படிஷன் சொல்லுவோம், இந்த போட்டி. சோ எந்த பூக்கள் நிறைய உணவு கிடைக்குதோ அப்ப வந்து தேனீக்கள் போட்டி அங்க நடக்கும். உணவுக்கான ஒரு போட்டி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது இயற்கையில வந்து சரிசமமாயிடும் உங்களுக்கு வந்து. அதனால நீங்க அதுக்குண்டான வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல. அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் சார் சொல்றாங்க. அதனால நீங்க அச்சம் இல்லாம நீங்க தைரியமா அந்த பகுதியில நீங்க தேனி வளர்ப்பு செய்யலாம். அது நீங்களே சொன்னீங்கன்னா அவர் இன்னும் நம்புவார். சார் நீங்க காட்டு பகுதியில் மாலத்தீவுன்னு சொல்றீங்க, அங்க வந்து காடுகள் நிறைந்த பகுதி.
தொழில் வாய்ப்பாவும் வந்து தேனி வளர்ப்பு எடுத்து பண்றதுக்கு உண்டான அம்சங்கள் நிறைய இருக்குது. அதுல நன்றி சார். அங்க எடுத்துட்டு போய் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இங்க மாலத்தீவுங்களா? இல்ல, அத மாதிரி வந்து நம்ம இங்க அரசாங்கம் வந்து அலோ பண்ணாததுக்கு. ஆமாங்க, அது மாதிரி கொண்டு போக முடியாது. உயிரினங்கள் வந்து உயிரில் ஒரு பூச்சியோ இல்லை மற்ற விலங்குகள் வந்து இங்கே பர்மிஷன் ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் கொண்டு போக முடியாது, வளர்க்க முடியாது. அது மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் ஒரு செடியே கூட ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்கள் பயோ செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்காதுல்ல. ஸோ நீங்கள் அதுக்கு உங்கள் ஊர் பகுதியிலே தாராளமாக வளர்க்கலாம் சார். அவ்வளோ தூரத்துலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, நன்றி. சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக உங்கள் பகுதியில் தேன் வளர்ப்பில் வந்து ஈடுபடலாம், நல்ல தொழில் வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியை பார்த்து தொடர்பு கொண்டமைக்கு நன்றி சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரைனிங் வேணும்னாலும் நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொண்டு அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல விதமாகவே பண்ண முடியும் உங்களால். ஒரு நாளுங்க அது பயிற்சியா, பிரதி மாதம் 6ஆம் தேதி நடக்கும். ஒரு நாள் பயிற்சி, அது கட்டணம் 500 ரூபாய் இருக்குங்க, கட்டணம் இருக்கு. அதில் நீங்கள் நிறைய தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம், அடிப்படையான தகவல் நிறைய கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது நல்லா பண்ண முடியுங்க. நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அங்கிருந்து கால் பண்ணி அங்கெல்லாம் விட்டுட்டு வந்து நம்ம இது பண்ணலாமா, அதற்கேற்ற ஒரு தொழில் வாய்ப்பு இருக்கா அப்படின்றது அவருடைய கேள்வியா. அவர் எந்த ஊர்னு சொல்ல, தமிழகத்துல பட்டு தமிழகத்துல எந்த ஊரா இருந்தாலும் வந்து தாராளம் பண்ண முடியும். சீனி வளர்ப்பு வந்து நம்ம பகுதியில் தாராளம் பண்ண முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்பு கொண்டார் ஒரு நண்பர் ஒருத்தர். அது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக தேனீ வளர்ப்பை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்க ஒரு மாவட்டம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட தேனீ வளர்ப்பாளர் வந்து தமிழ்நாட்டில் அங்கே தான் இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேனீ வளர்ப்பை வந்து ஒரு தொழிலாக எடுத்து பண்ணக்கூடிய மக்கள் வந்து அங்கே தான் அதிகமாக இருக்கிறாங்க. தேன் உற்பத்தியும் தமிழ்நாட்டில் அங்கே தான் அதிகமாக இருக்குது. அங்கே வந்து ரப்பர் மாதிரி மரங்கள், மற்ற இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்கள் சூழல் அதிகமாக இருக்கிறதால அங்கே வந்து அந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்தி தேனீ வளர்ப்பை ஒரு உபதொழிலாகவும் பண்ணுறாங்க, முக்கிய தொழிலாக வந்து பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ அந்த எதிரிகள் என்னென்ன அப்படின்றது பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். அந்த மெழுகந்து பூச்சி பாதிப்பு பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த மெழுகந்து பூச்சின்றது ஒரு மெழுகை உண்டு வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பூச்சி, கூட்டு தேனீ கூட்டங்களை வந்து அதிகமாக வந்து தாக்குதல் ஏற்படுத்துது. அதை நம்ம வந்து முறையான ஒரு பராமரிப்பு வந்து இருக்கும்போது ஓரளவுக்கு அதை தடுக்க முடியும். வந்துட்டு பிறகு அந்த அடைகளில் வந்து பாதிப்பு இருக்குது, தேனீ அடைகள் வந்து பாதிப்பு வந்துட்டு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட அடையை வேறொரு நல்ல ஒரு வலுவான கூட்டத்துக்கு நீங்கள் கொடுக்கும்போது அந்த அந்துப்பூச்சி பாதிப்பு வந்து குறையுங்க. அதே மாதிரி வந்துட்டு கூட்டம் வந்து வலுவாக வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த அந்துப்பூச்சியோட தாக்கல் வந்து குறைவாக இருக்கும். தெனிக்கல் வந்து வந்திருக்காங்க. வணக்கம் வேளாண் நேரம். வணக்கம் சார். வணக்கமா, ராதாகிருஷ்ணன், ரிட்டையர்டு ரயில்வே ஜார்டு மதுரையிலிருந்து பேசுறேன். ராதாகிருஷ்ணன், ரிட்டையர்டு ரயில்வே ஜார்டு மதுரை. ஓகே சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? சார் இப்ப எனக்கு வந்து அந்த புதியதா, வணக்கம் சார், புதுசா ஒரு கிராமத்துல கொஞ்சம் நிலம் இருக்கு, புதுசா நான் ஒரு இது பாக்ஸ் கொஞ்சம் வைக்கலாம்னு பாக்குறேன். எனக்கு ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்கு, அது ஒரு இது ஒரு பாக்ஸ் ஆரம்பிங்கன்னா எவ்வளவு செலவாகும்? நம்ம மதுரையில எங்க ட்ரைனிங் எடுக்கணும், இது தெரிஞ்சுக்கிறதுக்கா உங்களுக்கு? நல்லது, நல்லதுங்க ஐயா. முதல்ல வாழ்த்துக்கள் சொல்ல, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு இந்த தேனி வளர்ப்பு எடுத்து பண்ணணுன்றதுக்கு ஒரு ஆர்வத்தோட வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா தாராளமா பண்ண முடியுங்க. தேனி வளர்ப்பு வந்து நீங்க பயிற்சி எடுக்கணும்னு விரும்புறீங்களா? தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோவையில கொடுக்குறோம், மதுரையும் வந்து எங்களோட மதுரையில வந்து கல்லூரி இருக்குங்க. நீங்க அங்க வந்து வேளாண் அறிவியல் நிலையம் இருக்குது, நீங்க அங்க தொடர்பு கொண்டீங்க, அவங்களும் வந்து பயிற்சி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே சார், ஓகே சார். நீ அவர ஒரு பெட்டி அமைச்சு, ஒரு பெட்டி நம்பர் 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 நிகழ்ச்சி இன்னும் ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து பாத்துட்டே இருங்க. நிகழ்ச்சி முடிவுல எங்களை நான் அறிவிப்பேன், அப்ப நீங்க அதை நோட் பண்ணிட்டு அவங்களை தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம். சரிங்க சார. இதுக்கு வந்து பாதுகாப்பு தேவையா, இல்ல சாதாரண ஒரு தோட்டம் போதுமா, அந்த மாதிரி தகவல் சொல்லுங்க சார். தேனி வளர்ப்புக்கு வந்து விவசாய நிலம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சரிங்க சார், விவசாய நண்பர்கள் இருந்தாலே போதும். நீங்க மற்ற உங்களோட உறவுக்காரர்கள் நண்பர்கள் தோட்டத்துல வச்சு தேனி வளர்ப்பு தாராளமா பண்ண முடியும். ஒரு தேனி பெட்டி வந்து இன்னைக்கு 1500 ரூபாயிலிருந்து 2000-2500 ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க வெளியில வந்துட்டு பண்றவங்க. ஒரு பெட்டி தேனி கூட்டத்தோட சேர்ந்து நீங்க வாங்கும்போது இந்த விலையாயிடுங்க.
நீங்க ஒரு 10 பெட்டி வாங்கினா 20,000 25,000 வரைக்கும் முதலீடு தேவைப்படும். ஓகே. சின்ன சின்ன உபகரணங்கள் அப்புறம் 10 பெட்டியோட வந்து கூட்டத்தோட சேர்த்து வாங்குறதுக்கு ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு 5 10 பெட்டி வச்சு பண்றது நல்லதுங்க. சுற்றுப்புற சூழல் பொறுத்துங்க, நீங்க உங்க பகுதியில வந்து நிறைய மரங்கள் செடி கொடிகள் இருக்குன்னா தேனிக்கு உண்டான உணவு தரக்கூடிய தாவரங்கள் நிறைய இருக்கின்ற போது இங்க ஒரு 4 பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், அவரும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சார், உங்களுக்கு தொடர்பு எண்களும் தரப்படும். அது மட்டும் இல்லாம சார் சொன்ன மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க. ஒரு நாள் ட்ரைனிங் தான் அது. அட்டன் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய தகவல்கள் நீங்க விரிவா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்களை மாதிரி நேர்கள் இன்னும் நிறைய பேர் இணைப்புல இருப்பாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? இணைப்புல வந்தமைக்கு நன்றி சார். சார், இப்போ அவர் கேட்டாரு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி. இப்போ என்எச்எம் திட்டத்திற்கு கீழே நம்ம ஏதாவது சப்சிடி தருமா இந்த தேனி வளர்ப்பு? அரசாங்க தோட்டக்கலைத்துறை மூலமாக வந்து என்எச்எம் திட்டத்தை கொடுத்துட்ருக்காங்க. விவசாயிகளுக்கு வந்து தேனி பெட்டிகள் வைக்கிறதுக்கு வந்து 40% அளவுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகே சார், அதையே வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கலாம். தேனி வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அது வந்து விவசாயம் அப்படின்ற ஒரு விவசாயி அப்படின்ற ஒரு அட்டை இருந்தால் அதை நம்ம பண்ண முடியும், பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக சப்சிடியும் இருக்கு, சப்சிடி நிறைய பேர் பண்ணுவாங்க. அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், வேளாண் நேரம். ஹலோ, வணக்கம் சார், இணைப்புல வந்துட்டீங்க. உங்களுடைய பெயர் தகவல்கள் சொல்லுங்க. நான் சுரேந்திரன், காஞ்சிபுரத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். சரிங்க சார், உங்களுடைய கேள்வி சார். அதாவது பாத்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர்ல தான் இந்த 6th சொன்னார் பாத்தீங்களா, ட்ரைனிங் எடுத்திருந்தேன் ஒரு 3 முன்னாடி. சரிங்க சார். இப்போ வந்து ஒரு 1 முன்னாடி இங்க வேலூர்ல ஒருத்தருக்கிட்ட இருந்து ஒரு பெட்டி ஒன்னு வாங்கிட்டு வந்தேன் தேனீக்களோட. அதான் 2 பெட்டியா வாங்கியிருக்கேன். ஒரு பெட்டி வந்து வெறும் பெட்டி மட்டும், ஒரு பெட்டியில வந்து தேனீக்களோட. இப்ப அதான் சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ல வந்து சொல்லியிருந்தாங்க, இப்ப ராணி தேனி வந்து அதான் 2 பெட்டியா மாத்தணும் அப்படின்னாக்கா 1 கிலோமீட்டருக்கு அப்பால கொண்டு போய் வச்சிடணும். அந்த முட்டை பொருட்களோட, அதான் முட்டை, ஒரு நாள் முட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேனீக்களோட வச்சுட்டு 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் எடுத்து வச்சோம்னா இதுல இருக்கிறதுல வந்து தானா ராணி வந்து உற்பத்தி பண்ணிக்கும் அப்படின்னாங்க. திருப்ப வந்து அந்த 1 கிலோமீட்டர் எடுத்து போய் வச்சோம் இல்லைங்களா பெட்டி ராணிகளோட, சொல்லுங்க அந்த பெட்டி வந்து திருப்பி எவ்வளவு நாள் அதிகபட்சமா கழிச்சு என்னோட இடத்துக்கே கொண்டு வரலாம் சார்? ஏதாவது நாள் ஏதாவது இருக்குங்களா? மறுநாளே கூட எடுத்துட்டு வந்துடலாங்களா? இல்ல, மறுநாள் அவசியம் கொண்டு வரக்கூடாது. நீங்க வந்து நீங்க சொல்ற தொழில்நுட்ப பேர் தேனி கூட்டங்கள் வந்து பிரித்து புதிய கூட்டங்கள் உருவாக்குதுங்க. நீங்க வலுவான ஒரு பெட்டி ஏற்கனவே வச்சிருக்கீங்க, இன்னொரு பெட்டியை வந்து நீங்க கூட்டம் வந்து பகுதி ஈக்கில வந்து பிரிச்சு 3 சட்டம் அளவுக்கு வந்து போட்டு வேற இடத்துல கொண்டு போய் வைக்க சொல்லியிருக்கோம் நம்ம. நீங்க அதை பண்ணிருக்கீங்க. அப்ப புதிய ராணி உருவாகினால, புதிய ராணி உருவாகி உங்களுக்கு வந்து அது இனச்சேர்க்கை புரிந்து திருப்பி அதை முட்டை வைக்கிறதுக்கு ஒரு 20-25 ஆகுங்க காலம். அந்த கூட்டம் வந்து ராணி வந்து முட்டையிட்டுதான் நீங்க பாத்துட்டு நீங்க திருப்பி உங்க இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அங்க வந்து அது புதிய ராணி வந்து உருவாகி இருக்கான்னு பாருங்க. உருவான பிறகு அது வந்து இனச்சேர்க்கை முடிந்து முட்டையிடுதான்னு பாருங்க. அதெல்லாம் நீங்க வந்து அனுபவத்துல நீங்க பாத்து முட்டையிட ஆரம்பிச்சிருச்சு, அந்த கூட்டம் வந்து தனியா இயங்க ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்ச பிறகு உங்க இடத்துக்கு கொண்டு வச்சுக்கலாம் திருப்பி. சரிங்க சார். அதே மாதிரி ராணி இல்லாத கூடு வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க, அத நம்ம பார்வை இல்லாங்களா? புரியல, பார்வை ராணி உருவாயிட்டு இருக்க கூடு இருக்கக்கூடிய ஈக்கள் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்குங்க. பார்வையிடலாம், பார்வை இல்லாங்க இல்ல சமயத்துல ஒரு சில கொட்டுகள் வாங்க வேண்டியிருக்கோம். நீங்க அதுக்கு தான் பயப்படுறீங்க டயக்கு நினைக்கிறேன். பட் பார்வையிட்டு தான் ஆகணும். நம்ம தேனி வளர்ப்பு மாறி தேனி வளர்ப்பு பண்ணணும்னு நினைச்சோம்னா நீங்க ஒரு ஒரு வார காலம் கடந்து அந்த புதுசா பிரிச்சு வச்சிருக்க பெட்டியில பாருங்க, எடுத்து பாருங்க. அதுக்கு வந்து முக்கியமா முகவலையெல்லாம் போட்டுக்கோங்க, கையுறையை போட்டுக்கோங்க, பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தி நீங்க தாராளமா பாக்கலாம். நன்றி சார், இணைப்புல வந்தமைக்கு நன்றி சார். நம்ம அந்த பூச்சி தாக்குதல் குறித்து பேசிட்டு இருந்தோம், பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொன்னாங்க, அப்புறம் எறும்பு வந்து வருங்க. எறும்பு வந்து முக்கியமான இன்னொரு பூச்சி பாதிப்பு, குறிப்பா வந்து மழைக்காலங்கள்ல வந்து எறும்புகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம தேனி பெட்டிகள் வைக்கக்கூடிய இடங்களை வந்து தண்ணீர் தேங்காத இடமா இருக்கணும். எறும்பு தொந்தரவு இருக்குதா நம்ம பாக்கணும் மழைக்காலங்கள்ல. அப்ப வந்து அந்த தாங்கிகளை வந்து கீழே ஒரு கப்புல வந்து தண்ணி வச்சு வைக்கலாம், அல்லது அந்த ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தாங்கிகள்ல கிரீஸ் அல்லது வந்து வேஸ்ட் என்ஜின் ஆயில் மாதிரி தடவி வைக்கும் போது எறும்பு வந்து மேலே ஏறி போகாத மாதிரி அப்ரோச் பண்ண மாதிரி பண்ணி வைக்கணும்.
நடமாட்டம் இருந்தா நம்ம கண்ணு கழிச்சுட்டே இருக்கணும். அதாவது வாரத்துக்கு ஒரு முறை பெட்டியை திறந்து பார்க்கணும். முதல் விஷயம் அது ஏதாவது தொந்தரவு இருக்குதா நம்ம பார்க்கணும். இது இல்லாம வேற எது இது இல்லாம பார்த்தா குருவிகள் நிறைய இருக்குது. அதுல பச்சை ஈ குருவின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் கருங்குருவி இருக்குது. ஸோ இது வந்து குறிப்பா நம்ம மெழுகு அதாவது இத்தாலி தேனீக்கு வந்து அதிகமாக வந்து தாக்கக்கூடிய குருவிகள். ஸோ இதில் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ல பெட்டி நம்ம பார்த்து தான் வைக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் இப்போ வந்து நம்ம பூச்சி தாக்குதல்கள் அந்த வகைக்கு கீழே வந்துரும். அடுத்து உண்ணிகள் சொல்லலாம், செவ்வுண்ணிகள் இருக்கு, வரவான்னு சொல்லக்கூடிய செவ்வுண்ணி. குறிப்பா இத்தாலி தண்ணியில வந்து பாதிப்பு வந்து கடுமையா இருக்கு. மேலை நாடுகள்ல இந்த வரவான்னு சொல்லக்கூடிய உண்ணியோட தாக்கம் வந்து அதிகமா இருக்குங்க. ஸோ அதுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட தேனி வகைகள் வந்து உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்திய தேனியில வந்து இந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் குறைவு. இயற்கையா என்ன கிடையாது, இந்திய தேனிக்குள் வந்து அந்த சுத்தப்படுத்துகிறது அந்த ஒரு அம்சம் அதிகமா இருக்கிறதுனால தேனிக்குள்ள உடல்ல ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு பொருள் ஒட்டி இருந்தாலோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு ஒண்ணி இருந்தாலோ இந்திய தேனிக்குள்ள வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து கூட்டத்துல வந்து பாதிப்பு வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஓகே, இப்போ நோய் தாக்குதல் அப்படிங்கற மாதிரி கூட ஒரு காலம் நம்ம பேசிமா சார். சோ நோய் தாக்குதல்கள் என்னென்ன? தேனிக்குள்ள வந்து பூச்சிகள் மற்ற உயிர்கள் தொடர்ந்து நோய்களை வந்து முக்கியமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. தேனீக்களை பொறுத்த வரைக்கும் அது இந்திய தேனியாகட்டும் இத்தாலி தேனியாகட்டும் மூன்று வகையான காரணிகள் வந்து தாக்குதல் ஏற்படுத்துது. ஒன்று வந்து பாக்டீரியா, ரெண்டாவது வைரஸ், மூன்றாவது பூஞ்சாணங்கள். தொடர்ந்து பேசலாம் சார், இறுதியாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் தஞ்சாவூர் திருச்சின்னமொழின்னு ஒரு கிராமத்துல இருந்து பேசுறேன். சரிங்க சார், உங்களுடைய பெயர் சார்? என் பெயர் மனோகரன். ஓகே, கேள்வி என்ன அப்படின்றது சார், இங்க இருக்காங்க கேளுங்க. சட்டத்துல வந்து அடைகள் இருந்ததுங்க, கீழே வந்து மூணு இதுல இருந்துச்சு சார். சரிங்க, இப்போ வந்து கீழே எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்க, ஆறு அடை, ஆறு சட்டங்கள் அடை வந்துருச்சுங்களா? அரை கட்டிடுச்சு. ஆயிடுச்சு சார். சரிங்க, பாக்கி இப்போ மேலே வந்து சார் நீங்க டிவியை பார்க்காம போன்ல பேசுங்க, அப்பதான் சார் சொல்ற பதில் உங்களுக்கு கேட்கும். போன்ல தான் பேசுறேன், போன்ல தான் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ இப்போ மேலே வந்து மூணு சட்டத்துல கட்டிருக்கு சார். சரிங்க, பொதுவா வந்து தேனீக்கள் வந்து அவங்க ரெண்டு மாசத்துல கீழே இருக்கிற அந்த ஆறு அடைகள் வளர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். மேல மேல இருக்கக்கூடிய தேன் அறைகள் இருக்கக்கூடிய சட்டங்களை தேன் வைக்கிறது குறைஞ்ச ஒரு நாலு மாசம் ஆகுங்க. ஆமா, கீழே இருக்கிற அந்த புழு வளர்ப்பு அறைன்னு சொல்லுவோம், அதுல வந்து பூச்சிகள் நிறைய உற்பத்தி ஆகி தேன் சேகரிச்ச போது அதுக்கப்புறம் மேல தேன் சேகரிப்பு அறையில கொண்டு போய் அதை அடைய கட்டி தேன் வந்து சேகரிச்சு வைக்குங்க. இதுக்கு வந்து நம்ம பெட்டி வாங்கி வச்சுல இருந்து ஒரு நான்குல இருந்து ஐந்து மாதங்கள் ஆகலாம். அது அந்த இடத்தை பொறுத்து மாறும் சார். உங்களுக்கு சரியான முறையில தான் உங்களுடைய தேன் அந்த வளர்ப்பு நடந்துட்டு இருக்கு சார். சொல்றாங்க இப்போ ரெண்டு மாசம் தான் ஆயிருக்கு இல்லையா நீங்க வாங்கி வச்சு, ஒரு நாலு மாதங்கள்ல அது ஃபுல்லா அது முழு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சார் சொல்றாரு. முறையா வந்து பராமரிப்பு முறையா பண்ணுங்க, கண்டிப்பா தேன் எடுக்க முடியும். ஓகே, நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பயிற்சி எடுத்திருக்காரா அப்படின்றது எனக்கு தெரியும் சார். பயிற்சி ஏதாவது எடுத்திருக்கீங்க? பரிந்துரைத்தபடி உங்களுடைய இத பண்ணீங்க அப்படின்னா நல்ல முறையிலே வளர்க்க முடியும். தஞ்சாவூர் மாவட்டத்துல எனக்கு தெரிந்து இல்லைங்க, ட்ரைனிங் எங்கேயும் கொடுக்கல. கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் தான் வந்துட்டு வேளாண் பயிற்சியில் கோயம்புத்தூர்ல பிரதி மாதம் வந்து நடக்குதுங்க, ஆறாம் தேதி நடக்குது பயிற்சி. நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். நம்ம அந்த நோய் தாக்குதல் இப்போ வந்துட்டு அந்த மூன்று வகையான நோய் காரணிகள் சொன்னேன் நான், வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை. இதுல இந்திய தேனியை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லி தாய் சாக்குப்புழு வைரஸ் சொல்றோம், அதனோட பாதிப்பு தான் வந்துட்டு சில நேரங்களில் வந்து அதிகமாக இருக்குது. 1990-92 கொஞ்சம் தாக்குதல் அதிகமாக இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய தேனீக்கள் வந்து கூட்டங்கள் வந்து எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தேனி கூட்டங்கள் பக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் அந்த பீரியடில் வந்து இழந்துட்டாங்க மக்கள், தேனி வளர்ப்பாளர்கள். அது வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய காரணிகள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. சுற்றுப்புற சூழ்நிலை, தட்பவெப்பநிலை, தேனீக்களோட அந்த எதிர்ப்பு தன்மை, அதெல்லாம் பொறுத்து தான் அந்த வைரஸ் பாதிப்பு வந்து அதிகமாகிறது குறையிறது வந்து நடக்குதுங்க. இப்போ ஒரு முறையான ஒரு தேனி வளர்ப்பாளர் முறையாக வந்து
நல்ல கூட்டங்கள் வலுவாக வச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வைரஸை எதிர்த்து தேனியினால் வேலை செய்ய முடியுது. அப்போ வந்து இந்த வைரஸ் பாதிப்பு இருந்தாலுமே கூட தேனி கூட்டங்கள் அதை வந்து எதிர்த்து உங்களுக்கு வந்து வளர்ந்து வரும்போது வைரஸ் வந்து குறைஞ்சிரும் உங்களுக்கு பாதிப்பு. இல்லை பாதிப்பு அதிகமாகுது, வைரஸோட பாதிப்பு அதிகமாகும், நம்ம வந்து தலையிட்டு அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்லக்கூடிய சில எதிர்வினை ஆற்றக்கூடிய மருந்துகள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். வைரஸ் தொற்று அதிகமாக பரவுது, எபிடெமிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு பெட்டிலிருந்து இன்னொரு பெட்டி பரவக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து பெட்டிகளை முடிஞ்ச அளவுக்கு பாதிக்கப்பட்ட பெட்டியை தனிமைப்படுத்தி அதிலிருந்து வைரஸ் தொற்று வந்து ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது நம்ம பண்ணாதான் மற்ற பெட்டிகள் வந்து பரவாமல் தடுக்க முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு தேனி வளர்ப்பு அப்படின்னு பாக்குறப்போ, இந்த ஒரு மணி நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது குறித்த விரிவான தகவல்கள் தெரியணும் அப்படின்னா அவங்க வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பூச்சியியல் துறை தொடர்பு கொள்ளலாம் இல்லையா சார்? ஸோ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் வந்து தேனி வளர்ப்பு தொடர்பா பயிற்சி பெறணும், இல்ல வந்து அது தொடர்பான கேள்விகளை வந்து நீங்க முன்வச்சு பதில்கள் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொள்ளலாம், அதிலும் பூச்சியியல் துறையை தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருந்த உதவி பேராசிரியர் பி எஸ் சரவணன் அவர்களையும் தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் திரையிலையும் காட்டப்படுது, 0422661111 என்ற தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது 7708874976 என்ற எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு தடவை நான் சொல்றேன், தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0422661111 மற்றும் 7708874976 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பூச்சியியல் துறை கோயம்புத்தூர்ல இருக்க. ஸோ அதற்கான எண்கள் தான் நான் இப்ப தெரிவிச்சிருக்கேன். அங்க தொடர்பு கொண்டு நீங்க பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பயிற்சி குறித்த விவரங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சார் சொன்னாரு ஒவ்வொரு மாதமும் 6ஆம் தேதி வந்து பயிற்சி வழங்கப்படும், அது விடுமுறை நாளா இருந்தா மாற்றி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சோ கடந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க சார், நன்றி. நன்றி. சோ மீண்டும் மேலான நேரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது கௌதமி.